குருவே சரணம். துவண்டு விடாதே சாமி, உன்னை தூக்கிவிட உன்னுடைய சத்குருப்பா நான் இருக்கின்றேன். என்னையே கதி என வந்த உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன் சாமி, இது சத்தியம். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் சாமி. இதற்கும் கலங்காதே, உனக்காகவே உருவெடுத்து வந்தவன் சாமி நான். நீ எதை தேடி அலைகின்றாயோ அது உனக்குள்ளே இருக்கின்றது, மறந்து விடாதே. உண்மையுடனும் நேர்மையாக வாழ்பவனை நானே தேடி வருவேன் சாமி. நீங்கள் என்னை தேடி வர வேண்டியது இல்லை. எந்த உயிரையும் தாழ்வாக நினைக்காதே சாமி. ஏனென்றால் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு. உன் குறைகளை என்னிடம் சொல். உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை விட்டுவிடு. உனக்காகவே உன்னுடைய சக்கரப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையிலும் சரி, உன் மனதிலும் சரி, எந்தெந்த குறைகள் இருக்கின்றது என்பதை இந்த சத்குருப்பாவிடம் மனதார சொல். எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு மௌனமே சிறந்தது. மௌனமாக இரு, மற்றதை உன் சத்குருப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். எவனாயிருந்தாலும் மண்ணுக்குதான் போக வேண்டும் ஏன் சாமி, அதனால் உண்மையாக பாடுபடு. என்னை நம்பி என் வழியில் நடப்பவன் ஊர் போற்றும் உத்தமான அவன். கஷ்டப்பட்டு முன்னேறுபவன் நிச்சயம் பலன் அடைவான். அவன் வெளிச்சத்தையே பார்ப்பான் சாமி. உள்ளன்போடு என்னை அழைத்தால் நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய சத்குருப்பா நான் ஓடோடி வருவேன். என் கணக்கு சித்திரகுப்தனுக்கே புரியாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எப்படி சாமி என் கணக்கு புரியும் சொல்லு. நம்ம சொல்றத புரிஞ்சுக்கணும்னா மேல் படிப்பு படிச்சிருக்கணும்ல சாமி. என்னை நாடி வருபவர்களுக்கு மனம் போல் வாழ்வு மலரும். தன்னை அறிவதே தலையாய கடுமை. உன்னுள் நானும் என்னுள் நீயும் இருக்கின்றாய். உனக்கு நானே உண்மையான வழிகாட்டி சாமி. நீ நடந்து செல்லும் பாதை எங்கும் என் அருள் ஒளி உன்னை நிழலாய் தொடரும். மௌனமே ஆனந்தத்தின் எல்லை சாமி. பாடுபட்ட மண்ணி இது, கணக்கம் பெட்டி ஊருன்னு சொல்லுடா சாமி. உண்மையுடன் வாழ்பவருக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன். எதற்கும் கலங்காமல் இரு. உன் மனதில் எவ்வளவு வேதனை வலி இருக்கின்றது எனக்கு தெரியாமல் இருக்குமா சாமி? அனைத்தையும் அறிந்தவன் இந்த சத்குருப்பா நான். நிச்சயம் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் உன் மனதில் உள்ள கஷ்டங்களையும் நிச்சயம் சரி செய்து சந்தோஷமாக நிம்மதியாக உன்னை வாழ வைப்பேன் சாமி. இது உன் சத்குருப்பாவின் சத்திய வாக்கு. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, யாரையும் குறை பேசக்கூடாது. இப்படி நீ இருந்தால் உனக்கு துணையாகவே உன் அப்பா நான் இருப்பேன். கலங்காதே, அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும்.